எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜரே போற்றி. இன்று நாம் காணவிருப்பது துன்பங்களை போக்கும் ராகு கால பூஜை. ராகு கால துர்கை பூஜையை இயன்றவரை கோவிலில் செய்வதே நல்லது. முடியாத நேரத்தில் அவரவர் வீட்டிலும் செய்யலாம். ராகு கால பூஜை செய்பவர்கள் பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நன்மை தரும். முடியாதவர்கள் சிறிது பால் பழம் அருந்தலாம். இந்த ராகு கால பூஜையை நாம் எப்படி செய்வது என பார்ப்போம். வீட்டு பூஜை அறையை மெழுகி கோலமிட வேண்டும். சுத்தமான மனைப்பலகை ஒன்றின் மீது நுனி வாழை இலையை வைத்து அதன் நடுவே சிறிது பச்சரிசியை பரப்பி அதன் மையத்தில் சிறிது துவரம் பருப்பையும் பரப்ப வேண்டும். நுனி வாழை இலை வடக்கு பார்த்து இருப்பது நல்லது. இந்த அமைப்பின் நடுவே குத்துவிளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து அதனை துர்கையாக முதலில் நாம் பாவிக்க வேண்டும். துர்கையாக பாவித்த அந்த விளக்கை பொட்டு வைத்து பூ போட்டு பின்னர் விளக்கேற்ற வேண்டும். அதன் முன் எலுமிச்சை பழத்தின் சாறை ஒரு பாத்திரத்தில் பிழிந்துவிட்டு மூடியில் திரி போட்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். செவ்வரளி மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்தலாம். ராகு கால பூஜை நேரம் தொடங்கிய பிறகே எலுமிச்சை பழத்தை நறுக்க வேண்டும். அதற்கு முன்பே நறுக்கி வைத்தல் கூடாது. எலுமிச்சை தேவகனி என்பதால் அதனை நறுக்கும் போது தோஷங்கள் ஏற்படும். எனவே பழத்தை நறுக்கும் போது ஐம் என்ற சரஸ்வதியின் பீஜ மந்திரத்தை சொல்ல வேண்டும். பழத்தை பிழிந்துவிட்டு மூடியை வெளிப்பக்கமாக திருப்பும் போது மகாலட்சுமிக்கு உரிய கிரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம். தூய்மையான புதிய பஞ்சுத்திரியை எலுமிச்சை மூடியில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றும் போது கிளீம் என்ற தேவியின் மந்திரத்தை கூற வேண்டும். எலுமிச்சை விளக்கை ஏற்றும் போது சாமுண்டாய விச்சே என்ற மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், சாமுண்டாயை விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த சொல்லுக்கு முப்பெரும் தேவியரான அம்பிகை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரு சேர தரும் சண்டிகாதேவியே அருள்க என்று பொருள்படும். இப்படி விளக்கி ஏற்றிய பின் நாம் துர்கை மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். ஓம் காத்யாய நய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்னும் மந்திரத்தை 108 முறை கூற மிகவும் நல்லது. நம் நேரத்திற்கேற்ப முடியாதவர்கள் 11 முறை கூறவும் நல்லது. இப்படியாக நாம் ராகு கால பூஜையை அனுஷ்டித்து மேலும் பல நன்மைகளையும் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சேலம் விஜயராணி.